லாலன் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டு வரோம். இந்த எபிசோடில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும், யோக பாக்கியங்களை தருமா என்பதை பற்றி சொல்ல இருக்கிறோம். நம்ம ஒரு இது மாதிரி ஸ்பெஷல் எபிசோடு போடும்பொழுது வலியுறுத்தி சொல்லி வருகிறோம், குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. இஷ்ட தெய்வம் கூட அப்புறம்தான், குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு, நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு நீங்கள் வணங்க வேண்டியது குலதெய்வம். அதுக்கு அடுத்தாற் போல் ஜோதிட கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவதனுடைய பெயர், அதாவது தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி வச்சுருக்காங்க. அதை வணங்கினால் வாழ்க்கை ரொம்ப சுபீட்சமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்பொழுது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஸ்ரீ நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது அவதாரம் இருக்குது இல்லைங்களா, அவதாரத்தில் நரசிம்ம அவதாரமும் ஒன்று இருக்குது, ராம அவதாரம் வாமன அவதாரம் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும் இல்லையா. அப்படி நரசிம்ம அவதாரம், அந்த நரசிம்மரை நீங்கள் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஏகப்பட்ட நற்பலன்களை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. காலையில் எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டு அதுக்கு அப்பால் நீங்கள் வந்து நரசிம்மருடைய திருநாமத்தை நீங்கள் ஒரு 108 times 108 தடவை சொல்லுனீங்க, வாழ்க்கையில் ரொம்ப சுபீட்சத்தை பெறுவீர்கள். இல்லை அரைமண்டலமோ கால்மண்டலமோ சொல்லுங்கள். அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரங்களுடைய பெயரை சொல்லி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் பராமரிச்சிங்கன்னா, நட்டு வச்சு பராமரிச்சிங்கன்னா நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு மருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தினுடைய பெயர் மருதம். அது நர்சரியில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. அதை வாங்கி நீங்கள் அதை நட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லையில் தோட்டத்துலேயோ உங்களுடைய இதில் ப்ராப்பர்ட்டியில் இது சொத்து நீங்கள் நட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அது பராமரித்து வர வர நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் மேன்மையாகும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். இதையும் தாண்டி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி வச்சுட்டு இருக்காங்க பெரியவங்க. இப்போது இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் காம சாராயை வித்மகே மகா நிஷ்டாயை திமகி தன்னோ சுவாதி பிரச்சோதியாத். இது சுவாதி நட்சத்திரத்தினுடைய காயத்ரி ஸ்லோகம். இதையும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு கால் மண்டலமோ அரை மண்டலமோ சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை ரொம்ப சுபீட்சமாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுபீட்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். இப்பொழுது நாம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில், அதாவது சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. 4 அந்த சுவாதி நட்சத்திரம் 1 பாதம், 2 பாதம், 3 பாதம், 4 பாதம், இந்த 4 பாதத்திலும் பிறந்த இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் துளாராசியும், இந்த சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் இருக்குது, துளாராசியில் இது பிறந்த அன்பர்களாவார்கள். இந்த துளாராசிக்கு என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறதோ அதுதான் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு வழங்க இருக்கிறது. குரு பகவான் குரு பெயர்ச்சி அப்படின்னும்போது 13/11/2021 மகரத்தில் இருக்கிற குரு பகவான் கும்பத்துக்கு வாரார். அங்கே வந்து 152 நாட்கள் தங்கி, அதாவது 5 மாத காலங்கள் சஞ்சாரம் செய்து 12 ராசிகளுக்கும் சூப்பரான பலாபலன்களை வாரி வழங்க இருக்கிறார். 14/4/2022 வரைக்கும் இருப்பார் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில்.
இப்போது இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ஸ்தானபலம் ஏற்பட்டு யாகப்பட்ட பலன்களை வாரி வழங்குவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த துலாத்துக்கு 5ஆம் இடத்துக்கு குரு வரார், அப்போ ஸ்தானபலம் வந்துடுச்சு. அப்போ ஸ்தானபலம் இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இந்த குரு பகவான் பலாபலன்களை வாரி வழங்குவார். முதல்ல இந்த குரு பகவான் போனவுடனே என்ன பண்ணுவார்னா, உங்கள் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வில்லங்கம், ஏதாவது வில்லங்கமோ தொழில், ஏதாவது இந்த இடம் பிரச்சனை, இந்த பூமி பிரச்சனை ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, சரி செய்து அது சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. ரிஷிகள், அதாவது இதையும் தாண்டி உங்களுக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். அங்கே ஏதாவது வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே அடிக்கடி போயிட்டு வருவீங்க. இதையும் தாண்டி அந்த ஊரில் உங்களுக்கு ஏதாவது கோயில் கட்டுவாங்க, அதுக்கு டொனேஷன் கொடுக்கறது, உங்களால் ஆன கைங்கரியம் ஏதாவது பண்ணி நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களுடைய புத்திர புத்திரிகள் 5ஆம் இடம் இல்லையா, புத்திர புத்திரிகள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் நிச்சயமாக ரொம்ப நல்லா படித்து உங்கள் பேரை காப்பாற்றி உங்கள் சமுதாயத்தின், அதாவது நட்பு வட்டாரம், உறவினர்கள் வட்டாரத்தில் நல்ல பேர், அவங்க பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 5ஆம் இடம் சந்தோஷமான இருக்கக்கூடிய இடம், அதே நேரத்தில் அறிவு ஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க. சரி, இப்போது ஸ்தான பலத்தை பார்த்தோம். இப்போ அவருக்கு 5, 7, 9 குரு பார்வை பலம் இருக்கிறது. அந்த பார்வை பலத்தால் உங்களுக்கு இந்த துலாத்துக்கு 5ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்குறார். 9ஆம் இடம் பாக்கியம் நிறைந்த இடம், பாக்கிய ஸ்தானம்னு சொல்கிறது, லட்சுமி ஸ்தானம்னு சொல்கிறது, லட்சுமி கடாட்சியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது இந்த ராசி அன்பர்களில் பிறந்த சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 152 நாட்களும் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த நாட்களாக அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் தாராளமாக போங்க, அங்கே வேலைவாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெறுவீர்கள். ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டுக்கு ஆன்மீக பயணமாகவோ அல்லது இன்பச் சுற்றுலாவாகவோ சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த 9ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னு சொன்னால் சொந்தமாக தொழில் செய்யும் அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். நீங்கள் தொழில் விருத்தியாகி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அடுத்தது உங்களுக்கு சிம்மத்தை பார்க்கிறார். சிம்மம் என்பது உங்களுக்கு 11ஆம் இடம். அடடா, 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் வாழ்க்கையில் அதை விட ஒரு சிறப்பு ஒன்றும் இல்லைங்க. குறுகிய காலமாக இருந்த போதிலும், 5 மாத காலமாக இருந்த போதிலும் இந்த குரு பெயர்ச்சியில் இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். குபேர அந்தஸ்தை பெறுவீர்கள். பணம் பல வகையில் வரக்கூடிய ஒரு நிலை. பணம் ஒரு பொருட்டல்ல, மாணவரே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. கஜானாவை நிரப்பும். உங்கள் பேங்க் பேலன்ஸு கிருதறி எகுருங்க, பயங்கரமாக போகும். பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். எதை தொட்டாலும் லாபம், எதை செய்தாலும் லாபம், எதை பேசினாலும் லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த குரு பகவான் திருமணத்தை நடத்தி வைப்பார். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் நிச்சயமாக உண்டுங்க. ஸோ 11ஆம் இடம் என்பது பொருளாதார மேன்மை, செல்வ வளம், செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. குபேர அந்தஸ்து, கோடீஸ்வர அந்தஸ்து அப்படின்னு சொல்லலாம். இது மாபெரும் சிறப்புங்க.
நிச்சயமாக குறுகிய காலமாக இருந்த போதிலும் உங்களுக்கு பெரிய லெவலில் இது குரு பகவான் செய்து உங்களுக்கு பொருளை வாரி வழங்கி குபேர அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அடுத்தது ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறார் அப்படின்னாக்கா அதை விட சிறப்பு என்னங்க இருக்க போகுது உங்களுக்கு. உங்களுக்கு கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதால கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சி உன்னதமாக சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடம் வந்து 11ஆம் இடம் என்பது சிம்மம். அப்போ அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் கடைநிலை ஊழியர்களிலிருந்து டோட்டல் அரசு இயந்திரம் உயர் அதிகாரிகள் வரைக்கும் உங்களுக்கு சிறப்பானது ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம். என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமோ எல்லாம் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபரு, ப்ரொமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இந்த காலகட்டம். தந்தைக்கு உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கும் வந்து யோக பாக்கியங்கள் கிடைக்கும். அவங்களும் சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து பெறுவார். அவரால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார் சொன்னோம் இல்லைங்களா, மிதுனம். அப்போ மிதுனத்தை பார்க்கும்பொழுது புதன் கல்வி, புதன் வந்து புதனுடைய வீடு. அப்போ கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள், அதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், கல்வி பயிலும் மாணவ மாணவர்கள், அதாவது கல்வியில் மேன்மை, கல்வி நிறுவனங்களுக்கு மேன்மை, கல்வி நிறுவனங்கள் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் 1ஆம் பாதம் சுவாதி, 1ஆம் பாதம் சுவாதி, 2ஆம் பாதம் சுவாதி, 3ஆம் பாதம் சுவாதி, 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு, துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். உங்கள் காட்டில் மழை, குபேர சம்பத்து, கோடீஸ்வர அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்குங்க என்று சொல்லி எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் இப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன்.